பொது முடக்கத்தை நீட்டிக்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 300 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு மையத்தை இன்று பார்வையிட்டு ஆய்வு நடத்திய முதலமைச்சர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை மாநகரில் தற்போது உள்ள கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்பு மையங்கள் 300 450 ஆக உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்டார். இது புதிய நோய் தாக்கம் தொடங்கிய ஆரம்ப காலம் முதலே மாநில அரசு கடுமையான முயற்சிகளை எடுத்து நோய் பரவலை தடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மருத்துவ நிபுணர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டங்களை தாம் பலமுறை நடத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். உலக சுகாதார மையம், மத்திய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களின் வழிகாட்டுதலின்படிதான் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாகவும் அவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசின் பல்வேறு துறைகளும் மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய முதல்வர், மக்கள் இதற்கு முழு அளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் இதுவரையிலும் சுமார் 828,000 பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்தியாவிலேயே மிக அதிக அளவிற்கு தமிழகத்தில்தான் இந்த பரிசோதனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தற்போது அமலில் உள்ள இந்த ஊரடங்கை மேலும் நீட்டிப்பதற்கான எண்ணம் இப்போதைக்கு இல்லை என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது, வெளியே சென்று வந்தால் கைகளை கழுவுவது போன்ற நடவடிக்கைகளை மக்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இந்த ஊரடங்கின் மூலமாக அவர் வெளியில் செல்லுவதை தவிர்க்கின்ற பொழுது பிறருக்கு அந்த தொற்று ஏற்படாது இருக்கும். நோய் பரவலை தடுப்பதற்கு தான் இந்த ஊரடங்கை ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.